உள்ளத்தில் உள்ளதை அறிந்து கொள்ள இணைந்திடுங்கள் உள்ளத்தில் உள்ளபடி உள்ளத்தில் உள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள் இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பேச போறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள தலைவர் மு க ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி இளைஞரணி செயலாளராக அறிவிச்சிருக்காங்க திமுகவுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு கா அன்பழகன் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏற்கனவே அவர்களால் முரசலி இதழுடைய நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ அவருக்கு ஒருபடி மேலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி மாநில இளைஞரணி செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பொறுப்பில் வந்து ஏற்கனவே வெள்ளக்கோயில் சாமிநாதன்கிறவர் இருந்தார் வெள்ளக்கோயில் சாமிநாதனுடைய பொறுப்பை இப்போ இளைஞரணி செயலாளராக சகோதரர் உதயநிதி ஸ்டாலின்னு கொடுத்துருக்காங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு இது கொடுத்ததுடைய முக்கியமான நோக்கம் சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலினுடைய பங்களிப்பு மிக சிறப்பாக இருந்துச்சு எல்லா தொகுதிகளுக்கும் அவர் வந்து ரொம்ப ஸ்பீடாக போய்ட்டு தேர்தல் பிரச்சாரத்தை ரொம்ப நல்லபடியாக பண்ணார் அவருடைய பிரச்சாரம் எடுபட்டுச்சு காரணம் என்ன தெரியுங்களா அவர் ஒரு திரைப்பட நடிகரும் கூட அவருக்குள்ளே ஒரு விசேஷம் வந்து கலைஞருடைய பேரை திமுக தலைவர் மாண்புமிகு மு க ஸ்டாலினருடைய மகன் பிரபல திரைப்பட கதாநாயக நடிகர் அதனால் அவரை பார்க்குறதுக்கு ஒரு பெருங்கூட்டம் வந்துச்சு அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க கம்பரு வீட்டு கல் தூணும் கவிதை பாடுங்கிற மாதிரி கலைஞருடைய பேரன் இல்லையா அவருக்கு தன்னால் பேச்சு அப்படியே அலைகடலைன்னா வந்துருச்சு அப்படியே அறிவு போல் பேச்சு வந்தவுடனே அதை மக்கள்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக குவிய ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் அவரை பார்க்க ரெண்டாவது அவருடைய அழகான பேச்சை கேட்க மக்கள் குவிய ஆரம்பித்தாங்க இப்போ அவருக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்கல்ல இது பொருத்தமானது தான் இது சரியானது தான் அவர் வர வேண்டிய பொறுப்பு தான் சொல்லி அவரை பாராட்டி திமுகவில் உள்ள எல்லா பொறுப்புதாரிகளும் பாராட்டுறாங்க இப்போ இதுதான் ஒரு ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஒரு சில எதிர்கட்சிகள் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க வாரிசு அரசியல் கலைஞர் வந்தார் கலைஞருக்கு பிறகு அவருடைய மகன் ஸ்டாலின் வந்தார் அவருக்கு பிறகு அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் வர்றாரு அப்படியே பரம்பரையாக வர்றாங்கங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்னென்னா அந்த கலைஞர் உழைச்ச உழைப்பை ஸ்டாலின் உழைச்சார் ஸ்டாலின் உழைச்ச உழைப்பை வந்து உதயநிதி உழை உழைக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்போ இப்பயே இளைஞரைய பொறுப்பை கொடுத்தா தான் அவர் இன்னும் நல்லா செய்வார் கொடுத்த மினிஷமே பாருங்கள் அவரை வந்து திமுகவில் உள்ள எல்லாரும் எப்படி போற்ற ஆரம்பிச்சிட்டாங்கன்றா மூன்றாம் கலைஞர் உதயநிதி அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இவர் இப்படி சொன்ன பிறகு பொதுமக்களும் இந்த உதயநிதி ஸ்டாலினை பிடிச்சவங்களும் நடுநிலையாக உள்ளவங்களும் திமுகவில் உள்ள திமுகவுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்றால் மூன்றாம் கலைஞரும் இரண்டாம் எம்ஜிஆரும் உதயநிதி ஸ்டாலினே அப்படின்ட்டாங்க போய்ட்டு ஒருபடி மேலே போயிட்டு மூன்றாம் கலைஞர்னா கலைஞருக்கு அடுத்து ஸ்டாலின் அடுத்து மூணாவது ஆள் இவரா அதனால் இவர் ஒரு கலைஞர் மூன்றாவது கலைஞர் இவர் இரண்டாவது எம்ஜிஆர்னால் திரைப்படத்துறையில் வந்து அரசியலுக்கு வந்து கோல வச்சு ஒரு பெரிய பொறுப்புக்கு வந்து தமிழக மக்கள் மனசில் இடம் பிடிச்சவர் எம்ஜிஆர் அதனால் மூன்றாவது கலைஞரும் இரண்டாவது எம்ஜிஆரும் இந்த உதயநிதி ஸ்டாலின்னு சொல்லி இவரை வந்து பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இவருடைய தோழமை கட்சிகளான எல்லா கட்சியுமே பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக வந்து திமுகவில் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்த போது அதை எதிர்த்து அந்த கட்சியுடைய விட்டு வெளியே போய்ட்டு தனி கட்சி துவங்கினர் தானுங்க மதிமுக வைகோ அவர்கள் இப்போ அவர் என்ன பண்ணிட்டார் திமுகவுடைய இப்போ தோழமையில் இருக்கார் எப்படியும் திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆயிடுவோம் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரும்பாலான ஒரு உலட்சிவசமாக பேசுகிறாரு இப்போ தோழமையில் இருக்கிற அவரும் இப்போ என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்கள்ல இந்த உதயநிதி ஸ்டாலினுடைய அந்த பொறுப்பை வந்து பாராட்டியிருக்கார் அவர் மட்டும் இல்லை ஏவா வேலு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இது போன்ற திமுகவில் உள்ள பிரபலமான எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் தோழமை கட்சிகள் தோலைமை கட்சி எல்லாமே அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் சொல்லி எல்லா கட்சிகளுமே கம்யூனிஸ்ட் எல்லா கட்சியில் குறிப்பிட்ட தலைவர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க இந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து வாழ்த்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த பொறுப்பு கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு ஆழ்வார்பேட்டையில் போயிட்டு தன்னுடைய தந்தை மு க ஸ்டாலின்ட்ட வந்து வாழ்த்து பெறாரு ஸ்டாலின்கிட்டையும் அவருடைய தாயார் துர்கா ஸ்டாலின் ரெண்டு பேர்ட்டையும் போயிட்டு இவர் தன்னுடைய பொறுப்பை கொடுத்ததுக்கு நன்றியும் சொல்லிட்டு அவருடைய வாழ்த்துதலையும் பெறாரு கட்டித் தலைவி அன்பு முத்தமிட்டு கலைஞர் எப்படி தன்னுடைய மகன் ஸ்டாலினுக்கு முத்தமிட்டு வாழ்த்தினாரோ அதே போல் ஸ்டாலின் வந்து தனது மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கு முத்தமிட்டு அவரை வந்து வாழ்த்தி அனுப்பிச்சிருக்காரு இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா சில இயக்கங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இல்லாமல் போயிடும் அவங்களுக்கு பிறகு யார் என்ன பெரிய போட்டி பொறாமல் அடி தடி உடஞ்சி மூணாக போய் நாலாக போய்ட்டு அஞ்சா போய்ட்டெலாம் போயிடும் அந்த மாதிரி திமுக போகாது ஒரு நிலையாக இருக்கும் ஏன்னா இதில் உள்ள முதல் கட்ட தலைவர்கள் சரி இரண்டாவது கட்ட தலைவர்கள் சரி மூணாவது கட்ட தலைவர்கள் சரி தொண்டர்களும் சரி தாத்தா இருந்த குடும்ப 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 கட்சி குடும்ப கட்சிமாங்களா அது மாதிரி இது குடும்ப கட்சி தாங்க திமுக தாத்தா இருந்திருப்பார் திமுகவில் அப்புறம் அப்பா இருக்கிறார் அப்புறம் மையம் இருக்கார் அப்புறம் பேரன் இருக்காருங்க எல்லாருமே இருக்கிறாங்கிறப்ப என்னாச்சு குடும்ப கட்சிங்கிறது மாதிரி எல்லாருமே அந்த இயக்கத்தில் வந்து தன்னை இணைச்சிக்கிட்டாங்க அதனால் இது ஒரு அழியாத இயக்கமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வாழும் வளரும்னு சொல்லி மக்கள் எதிர்பார்க்குறாங்க நம்மளே அதையே வாழ்த்துவோம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நல்ல இயக்கமாக மக்களுக்கும் திராவிட கொள்கைகளுக்கும் தமிழுக்கும் இந்த நாட்டிலே உள்ள எல்லா சமய மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு இயக்கமாக இந்த தமிழ்நாட்டை நல்ல முறையில் ஆளக்கூடிய ஒரு இயக்கமாக வர வேண்டும் என வாழ்த்துகிறோம் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை உள்ளத்தில் உள்ள சேனலில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்றும் இணைந்திருக்க உள்ளத்தில் உள்ள சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்த்துக்கள் உள்ளத்தில் உள்ளதை அறிந்து கொள்ள இணைந்திடுங்கள் உள்ளத்தில் உள்ளபடி